ஹே சிங்கோஸ் வெல்கம் டு ட்ராமா சீரிஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது த ஆட்டம் பேலட்ல எபிசோட் நம்பர் 11 தமிழ்ல பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவுக்கும் ஹீரோயினோட தங்கச்சிக்கும் தடபுடல கல்யாண ஏற்பாடு நடந்துட்டு இருக்குமா, அந்த நேரத்துல ஹீரோயினோட சித்தி இருக்காங்கல்ல அவங்க மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. உடனே அவங்கள கொண்டு போயிட்டு ரூம்ல வைக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் இருக்காங்களே அவங்க நைட்டு பகல் எதுவுமே பார்க்காம மறந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. காலையில விடிஞ்சதுமே ஹீரோயினோட தங்கச்சி அழுதுகிட்டே கிச்சன் வராங்களா, ஹீரோயினும் என்ன ஆச்சுன்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோயினோட தங்கச்சி, இப்பதான் நான் அம்மாக்கு மருந்து கொடுத்தேன், ஆனா அம்மாவோட கண்டிஷன் ரொம்பவே மோசமா இருந்துட்டு இருக்குது. இதுல வேற எல்லா சித்திமார்களும் வந்து அம்மாவை சூழ்ந்து நின்னுட்டு இருக்காங்க. பிசிஷியன் அம்மா ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது, ரொம்ப பேசக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனா ஒட்டுமொத்த பேரும் சுத்தி நின்னுட்டு இருக்காங்க. எனக்கு பார்க்கவே கஷ்டமா இருந்துச்சு, அதனாலதான் நான் வந்துட்டேன்னு. உடனே நம்ம ஹீரோயினும், அம்மாவை யாராவது டிஸ்டர்ப் பண்ணாங்க அப்படின்னா வெளியில துரத்தி விட வேண்டியதானே, எதுக்காக அவங்கள பார்த்துட்டு இங்க அழுதுட்டு வந்து நிக்கிற, நானே போய் பாத்துக்கிறேன் அப்படின்னா மருந்தை எடுத்துட்டு உள்ள போறாங்க. அங்க போயிட்டு வந்தவங்க எல்லாரையும், எல்லாரும் வெளியில போங்க, பிசிஷியன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு தெரியாதா, என் அம்மாவை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, வெளியில போங்க அப்படின்னு துரத்தி விட்டுடுறாங்க. இப்ப எல்லாருமே முனகிக்கிட்டே வெளியில போறாங்க. நம்ம ஹீரோயினோட சித்தி சொல்றாங்க, நீ இந்த மாதிரி நடந்துக்க கூடாது, நம்மளோட பழக்க வழக்கம் தான் உனக்கு தெரியும்ல, யாருக்காவது உடம்பு சரி பொறுப்பானது பாத்துக்க மாட்டேன், நீங்க ஒண்ணு என்ன விட்டு போக மாட்டீங்க அப்படின்னு அழுதுகிட்டே சொல்றாங்க. இத பாக்கும்போது ஹீரோயினோட சுத்திக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. அதுக்கப்புறமா ஹீரோயின் வெளியில வந்து ரொம்பவே சோகமா வீட்டை சுத்தி பாக்குறாங்க. ஏன்னா ஹீரோயினோட சித்தி மட்டும் இல்ல அப்படின்னா இந்த வீட்டுல நம்ம ஹீரோயினால இருந்திருக்கவே முடியாது. ஹீரோயினை பெத்தெடுத்த அம்மாவே ஹீரோயினை கண்டுக்கவே இல்ல, ஆனா சித்தி தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்திருக்காங்களா, அதனால ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ பிசிஷியன் வந்துடுறாங்க, அதனால எல்லாரையுமே கூட்டிட்டு வந்து ஹீரோயினோட சித்திய செக் பண்ணிட்டு இருக்கும் போது பிசிஷியன் சொல்றாங்க, இது பரவக்கூடிய நோய், ரொம்பவே ஆபத்தான நோய், யாருமே இங்க நிக்காதீங்க, எல்லாரும் வெளியில போங்க வெளியில போங்க அப்படின்னு. அதனால எல்லாருமே வெளியில போயிடுறாங்க. இப்ப ஹீரோயினோட அப்பா, ஹீரோயின், அவங்க தங்கச்சி, ஹீரோயினா பெத்தெடுத்தாங்கல்ல அவங்க, அவங்களோட பையன், இவ்வளவு பேரும் நின்னுட்டு இருக்காங்க. ஹீரோயின் சொல்றாங்க, பரவுற நோயா இருந்தாலும் பிரச்சனை இல்ல, நான் என்னோட அம்மா பக்கத்துல இருந்து பாத்துக்கிறேன்னு. அதுக்கு ஹீரோயினோட அம்மா, அவங்க ஒண்ணும் உன்னோட அம்மா கிடையாது, அவங்க சித்தி, நான் தான் உன்னோட அம்மா, என்னால ஒண்ணு அவங்க கிட்ட அனுப்ப முடியாதுன்னு. அதுக்கு ஹீரோயினும், எப்ப நீங்க எனக்கு அம்மாவா நடந்துகிட்டீங்க, எனக்கு ஒரு டிரெஸ் ஆதி இது வரைக்கும் வாங்கி கொடுத்துருக்கீங்களா, பாசமா ஒரு வார்த்தையாவது பேசியிருக்கீங்களா, அவங்கதான் என்னோட அம்மா, நான் உங்களை என்னோட வாயால அம்மா அப்படின்னு கூப்பிடவே மாட்டேன் அப்படின்னு திட்டி விட்டுடுறாங்க. அதுக்கப்புறமா அவங்க பாட்டுக்கு கிச்சன்ல போயிட்டு மறுபடியும் மருந்து தயாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் அவங்க தங்கச்சியை தேடுறாங்களா, தங்கச்சியை போய் பார்த்தா அவங்க இறந்தவங்க எல்லாருக்கும் மரியாதை செய்வாங்கல்ல அந்த ரூம்ல உட்காந்து நிறைய எழுதிக்கிட்டு இருக்காங்க. நீ என்ன எழுதிட்டு இருக்கேன்னு கேட்டா அவங்க தங்கச்சி சொல்றாங்க, நம்ம முன்னோர்களுக்காக பிரேயர்ஸ் எழுதிட்டு இருந்தோம் வச்சுக்கோ, ஏன் கண்டிப்பா நம்மளோட அம்மா சரியாகி வந்துருவாங்க, எனக்கு இதை பாட்டி தான் சொன்னாங்க, அதனாலதான் நான் பிரேயர்ஸ் எழுதிட்டு இருக்கேன், கண்டிப்பா அம்மாக்கு சரியாயிடும்னு. ஹீரோயினுக்கு கோவம் கோவமா வருது, இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நீ எதுக்காக நம்பிக்கிட்டு இருக்க, அப்படி இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் உண்மையா இருந்துச்சுன்னா இந்த உலகத்துல யாருக்குமே நோயே வராது, இந்த மாதிரி மூட நம்பிக்கையெல்லாம் விட்டுட்டு என் கூட வந்து அம்மாக்கு மருந்து செய்ய ஹெல்ப் பண்ணுன்னு. அதுக்கு ஹீரோயினோட தங்கச்சி, முடியாது முடியாது, நீ மருந்து மாத்திரை பிசிஷியன் எல்லாத்தையும் நீ பாத்துக்கோ, நான் பிரேயர்ஸ பாத்துக்கிறேன், கண்டிப்பா ஏதாவது ஒரு வழியில அம்மாவை நம்மளால காப்பாத்த முடியும் அப்படின்னு ஏங்கி ஏங்கி அழுறாங்க. ஹீரோயினுக்கு இதுக்கு மேல என்ன சொல்றதுன்னு தெரியாது, சரி என்னமோ பண்ணு, ஆனா சாப்பிட்டுட்டு பண்ணு அப்படின்னு அக்கறையா சொல்லிட்டு வெளியில போறாங்களா. வெளியில போகும்போது திரும்பி பார்த்து, என் தங்கச்சி சொன்ன மாதிரி நிஜமாவே உங்களுக்கு என் அம்மாவை காப்பாத்தக்கூடிய சக்தி இருந்து என் அம்மாவுக்கு எதுவுமே ஆகாம நல்லா வந்துட்டாங்க அப்படின்னா நான் கல்யாணமே பண்ணாம ஃபுல்லாவே உங்களுக்கே சேவை செய்யறதுக்கு ரெடியா இருக்கேன் அப்படின்னு இறந்தவங்களோட இடத்தை பார்த்து சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க. அதுக்கப்புறமா அவங்க அம்மாவுக்கு மருந்து கொடுக்கலான்னு போனா அங்க ஒரே ஒரு சர்வன்ட் இருக்காங்க, அவங்களும் முகத்துல துணியை கட்டிட்டு யார் கூடயுமே கான்டாக்ட் வைக்காம இருக்காங்க. உள்ள போயிட்டு கதவை லாக் பண்ணிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் எவ்வளவோ கதவை தட்டுறாங்க, ஆனா அவங்க திறக்கவே இல்ல. அதே நேரத்துல ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஹீரோயினோட சித்தியோட ஃபியூனரல் பத்தி பேசுறாங்க.
ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப கோவம் வருது. நீங்க எல்லாம் ஃபேமிலி மெம்பர்ஸா, எதுக்காக இந்த மாதிரி என்னோட அம்மா உயிரோடு இருக்கும் போதே அவங்கள புதைக்க ட்ரை பண்றீங்க அப்படின்னு ரொம்ப கோவமா திட்டிட்டு இருக்காங்க. அதுக்கு அங்க இருக்க எல்லாருமே இப்பவே நாங்க அவங்கள சாகடிக்கணும்னு சொல்லவே இல்லை, இது ரொம்ப கொடூரமான நோய், சோ இறந்துட்டாங்க அப்படின்னா என்ன பண்றது அப்படின்னு எல்லா ஃபேமிலிலயும் இப்படி உட்கார்ந்து பேசுறதெல்லாம் வழக்கம் தான் அப்படின்னு. அப்ப நாலாவது சித்தப்பா சொல்றாங்க, நான் சொன்ன மெத்தட நீங்க ட்ரை பண்ணி பார்க்க கூடாதானே. அதுக்கு ஹீரோயினோட அப்பா, வாய மூடா, நீ சொன்னதெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்க முடியாது அப்படின்னு திட்டி விட்டுடுறாங்க. அந்த கோபத்துல நாலாவது சித்தப்பா வெளியில கிளம்பி போறாங்களா. நம்ம ஹீரோயின் பின்னாடியே போயிட்டு, நீங்க ஏதோ மருந்து சொன்னீங்கல்ல, ட்ரீட்மெண்ட் சொன்னீங்கல்ல, அதை என்கிட்ட சொல்லுங்க ப்ளீஸ்னு கேக்குறாங்க. அதுக்கு சித்தப்பாவும், அதெல்லாம் சொல்ல முடியாது, உன் அப்பாவே கேட்கல, உன்கிட்ட சொல்லி நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு கேட்க, நம்ம ஹீரோயின் யோசிக்காம முட்டி போட்டுட்டு அவங்க சித்தப்பாட்ட, தயவு செஞ்சு என்கிட்ட சொல்லுங்க, என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் என் அம்மாவை காப்பாத்தணும், ப்ளீஸ் சொல்லுங்க சொல்லுங்க அப்படின்னு கெஞ்சி கேக்குறாங்க. அதனால ஹீரோயினோட நாலாவது சித்தப்பாவும் அவங்களுக்கு தெரிஞ்ச மருந்து சொல்லி விடுறாங்க. ஆனா இது ரொம்பவே கிடைக்கிறதுக்கு கஷ்டம், அதனால பார்த்து பத்திரமா கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வானு. நம்ம ஹீரோயினும் யார்கிட்ட போயிட்டு என்ன கேக்குறதுன்னு தெரியாம ஹீரோ கிட்ட போயிட்டு கேக்குறாங்க. நம்ம ஹீரோவும் அவங்களோட ஃப்ரெண்டு கிட்ட எங்க கிடைக்கும் அப்படின்னு விசாரிக்க சொல்லி இருந்திருப்பாங்க. இப்ப ஹீரோட ஃப்ரெண்டு வந்து சொல்றாங்க, நமக்கு எங்க இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னு ஹீரோயினுக்கு செம்ம ஹாப்பி ஆயிடுது, என் அம்மாவை காப்பாத்திடலாம் அப்படின்னு. அது எங்க கிடைக்குது அப்படின்னு கேக்குறாங்களா. அதுக்கு ஹீரோட ஃப்ரெண்டு, பிளாக் மார்க்கெட்ல தான் இந்த மருந்த வித்துட்டு இருக்காங்க, போன வாரம் தான் பிரின்ஸ் அதை சேஸ் பண்ணி பிடிச்சிருக்கான், அவனோட ஆபீஸ்ல தான் இப்ப இருக்கு அப்படின்னு. பிரின்ஸ் யாரன்னு ஞாபகம் இருக்கா, நம்ம ஹீரோவுக்கு எதிரி மாதிரி புதுசா ஒரு ஆபீசர் வந்திருந்தாங்களே அவங்க தான் பிரின்ஸ். அதை கேட்டோடனே நம்ம ஹீரோவுக்கு பக்குன்னு இருக்கு, அவனையா போய் பார்க்கணும் அப்படின்னு. இருந்தாலும் ஹீரோயினுக்காக ஹீரோயினை கூட்டிட்டு பிரின்ஸை போய் பார்க்க போயிருக்காங்க. நம்ம ஹீரோயின் போன உடனே மண்டி இட்டுட்டாங்க, தயவு செஞ்சு எனக்கு அதை மருந்து கொடுங்க அப்படின்னு. அதுக்கு பிரின்ஸ் சொல்றான், அப்படியெல்லாம் ஒன்றும் கொடுக்க முடியாது, அது பிளாக் மார்க்கெட்ல உள்ளது, அதை நான் வாங்கி வச்சிருக்கேன், அதை நீங்க எடுத்துட்டு போனோம் அப்படின்னா உங்களுக்கு நான் பனிஷ்மெண்ட் தந்துதான் உங்களுக்கு கொடுக்க முடியும்னு. ஹீரோயினும், என்ன பனிஷ்மெண்ட் வேணாலும் நான் அனுபவிக்கிறேன், எனக்கு கொடுங்கன்னு. ஆனா பக்கத்திலே நிக்கக்கூடிய ஹீரோவை பார்த்துட்டு பிரின்ஸ் சொல்றாங்க, ஆனா நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தானே வந்திருக்கீங்க, உனக்கு மட்டும் தானே எப்படி என்னால பனிஷ்மெண்ட் கொடுக்க முடியும், பக்கத்துல நிக்கிறவங்களும் கன்சிடர் பண்ண வேண்டாமான்னு. உடனே நம்ம ஹீரோயின் ஹீரோவை பாக்குறாங்க, அடுத்த செகண்டே யோசிக்காம முட்டி போட்டு ஹீரோயின மாதிரியே கெஞ்சி கேக்குறாங்க. இதை கேட்ட உடனே பிரின்ஸ் வந்து, ஐயோ நம்ம ரெண்டு பேரும் கோவர்கர், இந்த மாதிரி நீ எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு ஏதோ எழுப்புற மாதிரியே போயிட்டு நக்கலா மறுபடியும் பேச ஆரம்பிக்கிறான். இந்த மாதிரிலாம் என்கிட்ட கெஞ்சி கேட்டாலாம் நடக்கவே நடக்காது, பனிஷ்மெண்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல, அதை அக்செப்ட் பண்ணா மட்டும்தான் என்னால ஏதாவது பண்ண முடியும்னு. ஹீரோயினும், அதான் நான் பனிஷ்மெண்ட் அக்செப்ட் பண்றேன்னு சொல்லிட்டே இல்ல அப்படின்னு கேட்க, எப்படி என்னால ஒரு பொண்ணுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க முடியும், பையன் தான் பனிஷ்மெண்ட் அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோவை தான் குத்தி காட்டுறாங்க. நம்ம ஹீரோவும், சரி ஓகே நீ என்ன சொல்றியோ நான் பண்றேன் அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. நம்ம ஹீரோயினும், இல்ல இல்ல வேண்டாம், நீ எதுக்காக அதெல்லாம் ஒத்துக்கணும், நான் பண்றேன் நான் பண்றேன்னு சொல்றாங்க. ஆனா நம்ம ஹீரோ, இல்ல உன்னோட அம்மா தானே இப்ப முக்கியம், அதனால அமைதியா இருந்து சொல்றாங்களா. பிரின்ஸும், சரி ஓகே அப்படின்னா 10 கசையடி நான் உனக்கு தருவேன், அதனை வாங்கிக்கிட்ட அப்படின்னா ஓகேன்னு. ஹீரோவும் உடனே ஓகே சொல்லிடுறாங்க. ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதா. அப்ப நம்ம ஹீரோ அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி, நீ ஹீரோயினை வெளியில கூட்டிட்டு போன்னு சொல்லிடுறாங்க. அதனால ஹீரோயினை அவங்க வெளியில கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்ப காவலாளிகள் எல்லாருமே உள்ள வந்துடுறாங்க. எல்லார் முன்னாடியுமே நம்ம ஹீரோவை அடிக்கிறது தான் இந்த பிரின்ஸோட பிளானா இருக்கும். ஆனா சவுக்கு கொண்டு வந்ததுக்கு அப்புறமா, நான் அடிச்சா நல்லா இருக்காதே, இதை ஹீரோ உன்னோட ஃப்ரெண்டு பண்ணாதான் நல்லா இருக்கும், ஹீரோட ஃப்ரெண்ட் இங்க வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஹீரோட ஃப்ரெண்டுக்கு பக்குன்னு ஆகுது, ஹீரோயினுக்கு இங்க என்னடா நடக்குது, இவனுங்க ரிவெஞ்ச் எடுக்கிறானுங்களா அப்படின்னு பாத்துட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ வந்துட்டு, ஏய் நீங்க வா அப்படின்னு ஹீரோட ஃப்ரெண்ட கூப்பிட்டு அவன் என்ன சொல்றானோ அதை பண்ணனு. ஆனா நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட, இல்ல முடியாது, அதுக்கு பதில என்ன சாகடிக்க வேணாலும் செய்யுங்க, நான் இதை பண்ண மாட்டேன்னு. ஹீரோ, இது நான் போடக்கூடிய ஆர்டர், ஒழுங்கா என்ன சாட்டை எடுத்து அடி அப்படின்னு சொல்றாங்க. அதனால வேற வழி இல்லாம அழுதுகிட்டே ஹீரோட ஃப்ரெண்ட் அடிக்கிறாங்க. நம்ம ஹீரோட ஃப்ரெண்டால முடியல, நம்ம ஹீரோ இன்னும் பலமாடி இன்னும் பலமாடி அப்படின்னு ஹீரோயினுக்காக அத்தனை அடியையுமே வாங்கிக்கிறாங்க. அதுக்கப்புறமா மருந்து வாங்கிட்டு வெளியில வந்தாச்சு. நம்ம ஹீரோவும், நீ எனக்கு அப்புறமா தேங்க்ஸ் சொல்லு, ஃபர்ஸ்ட் உன்னோட அம்மாவை போய் காப்பாத்து, இந்த மருந்தை எடுத்துக்கோ அப்படின்னு மருந்தை கொடுத்து அனுப்புறாங்க. இங்க கட் பண்ணா வீட்டுல ஹீரோயினோட அப்பா கிட்ட ஹீரோயினோட சித்தி மோங்குக்கு கொடுத்திருப்பாங்கல்ல, அதுல உள்ள பாதி லவ் டோக்கன் இருக்குதா, அதை அப்படியே கீழே எரிஞ்சு உடைச்சிட்டு கோபத்துல நிக்க
நினைக்கிறாங்க. அதே நேரத்துல நம்ம ஹீரோயினும் வீட்டுக்கு ஓடி போறாங்க. அப்பா மருந்து கடைச்சிருச்சு, அம்மாவை நம்ம காப்பாத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது வீட்டுல ஃபியூனரலுக்கு எல்லாரும் ஏற்பாடு பண்ணிட்டு இருப்பாங்க. அப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு தெரியுது அம்மா ஆல்ரெடி இறந்து போயிட்டாங்கன்னு. ஹீரோயினும் எனக்கு ஒரு என்னோட சுத்திய பாக்கணும் அப்படின்னு கிளம்ப போறாங்க. அப்போ அசிஸ்டன்ட் தடுத்துட்டு ஆல்ரெடி அவங்களை எரிக்கிறதுக்கு கொண்டு போயிட்டாங்க. அவங்களுக்கு பரவக்கூடிய வியாதி இருக்கு, அதனால நம்மளால அவங்களை பார்க்க முடியாதுன்னு. ஆனா நம்ம ஹீரோயின் இல்ல இல்ல நான் விட மாட்டேன் அப்படின்னு எரிப்பாங்கல்ல அந்த இடத்துக்கு போறாங்க. ஹீரோயின் போறதுக்கு முன்னாடியே ஹீரோயினோட அப்பா ஹீரோயினோட சித்தியோட உடம்ப எரிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோயின் அதை பார்த்த உடனே தாங்க முடியாம ஏங்கி ஏங்கி அழ ஆரம்பிக்கிறாங்க. கடைசி அவங்களோட பேச கூட பார்க்க முடியலையே அப்படின்னு. ஏன்னா நம்ம ஹீரோயினை பெத்ததுல இருந்து அவங்க அம்மா எதுவுமே பண்ணது கிடையாது. ஹீரோயினை வளர்த்தது எல்லாமே அவங்களோட சித்தி தான். படிப்பு சொல்லி கொடுத்தது சித்தி, எல்லாமே சொல்லி கொடுத்தது சித்தி மட்டும்தான். அதனால நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஏங்கி ஏங்கி அழ ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு பிசிஷியன் கிளம்பும் போது அவங்க கிட்ட என்னோட அம்மா வலி இல்லாம இறந்து போயிட்டாங்கல்ல அப்படின்னு கேட்கும் போது பிசிஷியனும் ஆமா உன்னோட அம்மா தூங்கும் போதே இறந்து போயிட்டாங்க, அவங்களுக்கு வலி இல்லாம தான் இறந்து போனாங்கன்னு. நம்ம ஹீரோயினுக்கு இப்பதான் கொஞ்சமாச்சு நிம்மதி வருது. சரி நம்ம தங்கச்சி என்ன பண்றா அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா ஹீரோயினோட தங்கச்சி இன்னுமே மூதாதையர்களுக்கு எழுதிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் போயிட்டு போதும் நிறுத்து ஆல்ரெடி அம்மா நம்மளை விட்டு போயிட்டாங்க எழுமன்னு சொல்றாங்க. ஆனா ஹீரோயினோட தங்கச்சி இல்ல இல்ல அம்மா ஒண்ணும் இங்க இருந்து போயிருக்க மாட்டாங்க, எனக்கு அம்மா வேணும், அம்மா திரும்ப வந்துருவாங்க அப்படின்னு ஏங்கி ஏங்கி அழுதுகிட்டு எழுதிட்டு இருக்காங்களா. நம்ம ஹீரோயின் உடனே எல்லாத்தையும் வாங்கி பிடிங்கி போட்டுட்டு மூதாதையர்கள் ஒன்னும் உண்மையானவங்க கிடையாது, அவங்களுக்கு பவர் இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம அம்மாவை உயிரோடி நம்ம கிட்ட கொடுத்திருப்பாங்க, நம்ம அம்மா நம்மளை விட்டு போயிருக்க மாட்டாங்க அப்படின்னு அங்க இருக்க எல்லாத்தையுமே கீழே தள்ளி விடுறாங்க. ஆனா அவங்க தங்கச்சி நீ இப்பெல்லாம் பண்ணாத, நீ இப்பெல்லாம் பண்ணாத, அம்மா நமக்கு வேணும்ல, அம்மா நம்ம கிட்ட வரணும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஏங்கி ஏங்கி அழுறாங்களா. கூடவே என்ன நீ ஹக் பண்ணிக்கோ, அம்மா எப்பவுமே என்ன ஹக் பண்ற மாதிரி நீ என்ன ஹக் பண்ணிக்கோ, எனக்கு அம்மா வேணும், தயவு செஞ்சு என் பக்கத்துல வா அக்கா, என்ன நீ அம்மா மாதிரியே பாத்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயினால முடியல, அதனால அவங்க தங்கச்சி கிட்ட சொல்றாங்க அம்மா நம்மளை விட்டு போயிட்டாங்க, அத ஃபர்ஸ்ட் நீ நம்பு, ரியாலிட்டிக்கு வா, அம்மா நம்மளை விட்டு போயிட்டாங்க, இனி உன்னை யாருமே செல்ல பிள்ளை மாதிரி பாத்துட்டு இருக்க மாட்டாங்க, நீ வளர்ந்துட்டு நீ தான் உன்ன பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து எழுந்திருச்சு போறாங்களா. ஹீரோயினோட தங்கச்சி மயங்கி கீழே விழுந்துடுறாங்க. அடுத்த செகண்டே ஹீரோயினுக்கு பயம் அதிகமாயிடுது. ஏ எழும்பு எழும்பு, நீயும் என்னை விட்டு போயிடாத, தயவு செஞ்சு என்னை விட்டு போயிடாத, யாராவது ஹெல்ப் பண்ணுங்களே, என் தங்கச்சி மயங்கிட்டா, தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்க, என்ன பயமுறுத்தாத, எழும்பு எழும்பு அப்படின்னு ஹீரோயின் அவங்க தங்கச்சியை கையில வச்சுட்டு ஏங்கி ஏங்கி அழ ஆரம்பிக்கிறாங்க. இங்க கட் பண்ண அவங்க தங்கச்சிய பெட்ல படுக்க வச்சுட்டு ஹீரோயின் கஷாயம் தயாரிச்சுட்டு இருக்காங்க. அவங்களோட உடம்புல இருக்கக்கூடிய சூட்டை குறைக்கிறதுக்காக கோல்டு பாத்தெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இந்த பக்கம் ஹீரோயின் தள்ளிவிட்ட எல்லாத்தையும் வேலைக்காரங்க எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. ஹீரோயினோட அப்பாவும் அங்க போறாங்க. ஏன்னா ஹீரோயினோட சித்திக்குமே இங்க ஒரு இடத்த கொடுக்கணும்ல. அப்ப பாட்டி வந்து பாத்துட்டு அவளுக்கான எம்டி ஸ்பேஸ் நீ கிளியர் பண்ணி வைன்னு சொல்றாங்களா. ஹீரோயினோட அப்பா அழ ஆரம்பிக்கிறாங்க. எனக்கும் பக்கத்துலயே ஒரு இடம் வச்சிடலாமான்னு. பாட்டியும் அவ போனதுல உன்ன மேல எந்த தப்பு கிடையாதுன்னு சொல்றாங்களா. ஹீரோயினோட அப்பா ஏங்கி ஏங்கி அழ ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில ஹீரோயினோட தங்கச்சி தூக்கத்துல இருந்து கத்திக்கிட்டே எழும்புறாங்க. அம்மா அம்மா பிளட்ல இருக்காங்க, அம்மாவை நம்ம காப்பாத்தியே ஆகணும், அம்மா கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு. ஹீரோயின் போயிட்டு அம்மாக்கு ஒண்ணும் இல்ல, அம்மா எப்படி இறந்து போனாங்க அப்படின்னு நான் பிசிஷியன் கிட்ட விசாரிச்சு அவங்க தூக்கத்துலதான் இறந்து போயிருக்காங்க, நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு. அதுக்கு தங்கச்சியும் இல்ல இல்ல அம்மா ரத்த வாந்தி எடுத்தாங்க, நான் பார்த்தேன், ஹீரோயினுக்கு புரியல என்ன சொல்ற, கொஞ்சம் கிளியரா சொல்லுன்னு கேட்டா ஹீரோயினோட தங்கச்சி சொல்றாங்க நான் அம்மாவை காலையில ரொம்ப மிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா அதனால அம்மாவை பாக்குறதுக்காக நான் போகும்போது அம்மாவோட ரூம்ல இருந்து பிசிஷியன் அவங்களோட நர்ஸ் கூட வெளியில வந்தாங்க, அவங்க ப்ரொடெக்ஷன் ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்கவே இல்ல, கையில ஒரு கர்ச்சீஃப் நரைச்சு பிளட் வந்திருந்துச்சு, அம்மா இருமி இருமி ரத்த வாந்தி எடுத்துதான் இறந்து போயிருக்காங்க அப்படின்னு. ஹீரோயின் கேக்குறாங்க நீ நல்லா பாத்தியா, அவங்க ப்ரொடெக்ஷன் ட்ரெஸ் எதுவுமே போடாம தான் உள்ள போனாங்களா அப்படின்னு. ஏன்னா ஹீரோயினோட அம்மாவுக்கு தொற்று வியாதி தானே சொல்லியிருந்தாங்க, அப்ப உள்ள ப்ரொடெக்ஷன் எதுவுமே இல்லாம போனா இவங்களுக்கும் மரதானே செய்யும், அது ஒரு டாக்டருக்கு தெரியாமலா இருந்திருக்கும், இருந்தாலும் எதுக்காக உள்ள ப்ரொடெக்ஷன் ட்ரெஸ் இல்லாம போயிருப்பாங்க அப்படின்னு ஹீரோயினுக்கு டவுட் வருது. அதனால இங்கே இரு, நான் இப்ப வந்துட்டேன் அப்படின்னு வெளியில போயிட்டு வேலைக்காரங்க கிட்ட சொல்லி வேற யாருக்காவது இந்த மாதிரி நோய் இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு வர சொல்லியிருப்பாங்க. ஆனா ஒருத்தருக்கு கூட நோய் இல்லை அப்படின்னு வந்து சொன்ன உடனே நம்ம ஹீரோ
ஹீரோயினுக்கு இன்னும் டவுட் வருது. அதனால அவங்க அப்பா கிட்ட போயிட்டு, அப்பா எனக்கு அம்மாவோட சாவுல நிறையவே டவுட் இருக்குது, ஏன்னா அம்மாவுக்கு ஒருவேளை தொற்று வியாதி இருந்துச்சுன்னா நாங்க மாங்க பாக்குறதுக்காக போயிருந்தோம்ல, அங்க ஒருத்தருக்கு கூட பாதிப்பு வரல, அம்மா ஏன் கூட இருந்திருக்காங்க, தங்கச்சி கூட இருந்திருக்காங்க, எங்க யாருக்குமே பாதிப்பு வரல. தொற்று வியாதி எப்படிப்பா அம்மாவுக்கு மட்டும் இருக்கும், வேற யாருக்கும் பரவாம இருக்கும், சான்ஸே கிடையாது. அதனால அம்மாவோட சாவுல ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு, அதை நம்ம கண்டுபிடிக்கணும்னு. அதுக்கு ஹீரோயினோட அப்பாவும், ஆல்ரெடி அவளை நம்ம எரிச்சாச்சு, இனி என்ன பண்ண முடியும் கேக்குறாங்களா. ஹீரோயினும், இருந்தாலும் பரவாயில்ல, நான் எப்படியாவது அம்மாவோட சாவை பத்தி கண்டுபிடிப்பேன், யாரோ ஒரு ஆள் அவங்களை வேணும்னே கொலை பண்ணிருக்காங்களோ அப்படின்னு எனக்கு டவுட்டா இருக்குதுன்னு. உடனே ஹீரோயினோட அப்பா, அம்மா இறந்து போயாச்சு, அவங்கள எரிச்சாச்சு, அவங்களுக்கு தொற்று வியாதி தான் இருந்துச்சு, அதுதான் பரவச்சு, இதுக்கு மேல நீ எதுவுமே சொல்லக்கூடாதுன்னு. ஆனா ஹீரோயின் நிறுத்துறதாவே இல்லையா, கோபத்துல ஹீரோயினோட அப்பா, இவள ரூம் குள்ள அடைச்சு வைங்க, எங்கேயுமே வெளியில விழாதீங்க, இவங்கிட்ட மன்னிப்பு கேட்டு ஆமா நம்மளோட அம்மா இறந்து போயிட்டாங்க அப்படின்னு ஒத்துக்கிறது வரைக்கும் இவளை வெளியே விடாதீங்க அப்படின்னு திட்டி விட்டுடுறாங்க. நம்ம ஹீரோயினை இப்ப ரூம்ல கொண்டு போய் அடைச்சு வச்சாச்சு, நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குது. அப்போ ஹீரோயினை பெத்தெடுத்த அம்மா இருக்காங்கல்ல, அவங்க தான் உள்ள போறாங்க, உன்னை யாருமே பார்க்க மாட்டாங்க, நான் தான் பார்க்கணும், இந்த சாப்பாடு சாப்பிடு அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயினும், எதுக்காக சித்திய நாங்க வர்றது வரைக்கும் வெயிட் பண்ணல அப்படின்னு கேக்குறாங்களா. அதுக்கு அவங்க அம்மாவும், நல்ல வேளை நீங்க எல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே எரிச்சிட்டாங்க, இல்லன்னா உங்க எல்லாருக்குமே தொற்று வியாதி பரவி இருந்திருக்கும், நான்லாம் உன் அப்பாவுக்கு லீகல் ஒய்ஃபா மாறவே முடியாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா இவ்வளவு சீக்கிரமா என்னால லீகல் ஒய்ஃபா மாற முடியுது அப்படின்னு என்னால நம்பவே முடியல, உன் சித்தி இறந்து போயிட்டதுனால இனிதான் தைரியமா அவங்களோட இடத்துல வந்து இருக்கலாம்னு சந்தோஷப்படுறாங்களா. ஹீரோயினுக்கு கோவம் வருது, நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அம்மா இறந்தப்போ நீங்க என் தங்கச்சிக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருந்தீங்கல்ல, அதெல்லாம் வெறும் நடிப்பு தானா அப்படின்னு கேட்க, ஹீரோயினோட அம்மாவும், பின்ன என்ன பண்றது, பாட்டிக்கு அவளை ரொம்ப பிடிக்கும், அதனால அவளுக்கு ஆறுதல் சொல்ற மாதிரி நான் நடிச்சுதானே ஆகணும்னு. ஹீரோயினுக்கு செம்ம காண்டு, எல்லாத்தையும் கீழே தட்டி விட்டுட்டு ஒழுங்கு மரியாதையை இங்க இருந்து வெளியில கிளம்புங்க, நீங்க என்ன பெத்தவங்களா இருக்கலாம், ஆனா என்னைக்குமே நீங்க என்னோட அம்மாவா மாற முடியாது, என்னோட சித்தி தான் எனக்கு அம்மா, நான் அவங்களதான் அம்மான்னு சொல்லுவேன், அவங்களதான் நான் அம்மாவா நினைச்சுக்கிட்டு இருக்கேன், நீங்க என் கண்ணு முன்னாடியே நிக்காதீங்கன்னு. அதுக்கு ஹீரோயினோட அம்மாவும், என்னைக்கா இருந்தாலும் நான் தான் உனக்கு அம்மா, நான் தான் உன்ன பெத்தவ, அதை மறந்துடாத, நான் ஃபர்ஸ்ட் உன் அப்பாவுக்கு லீகல் ஒய்ஃபா மாறி காட்டுறேன், அதுக்கப்புறமா ஓன் வாயில இருந்தே நீ என்ன அம்மான்னு தான் கூப்பிடுவ பாரு அப்படின்னு திட்டி விட்டுட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்குது, ஏங்கி ஏங்கி அழ ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல ஹீரோவும் ஜென்னும் ஹீரோயினோட அம்மாவுக்கு மரியாதை செய்யறதுக்காக வந்திருக்காங்க. அப்போ ஹீரோயினோட அப்பா சொல்றாங்க, என்ன மன்னிச்சிடுங்க ஹீரோ, நானே உங்களை பார்க்க வரணும்னு நினைச்சேன், என்னோட ஒய்ஃப் இறந்து போயிட்டதுனால நம்ம கல்யாணத்தை கொஞ்சம் டிலே பண்ணலாமான்னு. ஹீரோவும், பரவாயில்ல பரவாயில்ல, கல்யாணத்தை பத்தி எல்லாம் இப்ப பேசவே வேண்டாம், ஃபர்ஸ்ட் உங்களோட ஃபேமிலி நல்லா இருக்கணும், ஹீரோயினும் அவளோட தங்கச்சியும் எங்க அப்படின்னு. ஹீரோயினோட அப்பாவும், ஹீரோயினோட தங்கச்சி கொஞ்சம் பரவாயில்ல, அவளுக்கு உடம்பு சரியில்லாம இருக்குது, ஆனா ஹீரோயின் இருக்காளே அவ ரொம்ப ஸ்டப்பனா இருக்கு, அவளோட அம்மாவோட சாவை அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டேங்கிற அப்படின்னு. அதனால ரெண்டு பேருமே அவங்கள பார்க்க போலாம் அப்படின்னு கிளம்புறாங்க. ஜென் நம்ம ஹீரோயினை பார்க்க போயிருக்காங்க, நம்ம ஹீரோ ஹீரோயினோட தங்கச்சியை பார்க்க கிளம்பி போறாங்க. அதே நேரத்துல நம்ம ஹீரோயின் அவங்களோட சித்தி அவங்களுக்கு மினியேச்சர் கார்டன் செய்ய சொல்லி கொடுத்துருப்பாங்களா, அது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு, இனி நீ எங்க கூட இல்லையே, நான் மட்டும் தனியாவா இருக்கணும் அப்படின்னு ரொம்ப ஏங்கி ஏங்கி அழுது ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல ஜென் வெளியில வந்து நிக்கிறாங்களா, வேலைக்காரங்களும் அவங்களை பாக்குறதுக்காக ஜென் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோயினும், எனக்கு இப்ப ரொம்ப டயர்டா இருக்கு, அவங்களே போக சொல்லுன்னு சொல்லிடுறாங்க. ஆனா ஜென் வெளியில நின்னு சொல்றாங்க, நமக்கு பிடிச்சவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னு நம்ம சோகமாவே இருந்துட்டு இருந்தோம் அப்படின்னா, அவங்களோட ஆவி அவங்களோட மனசு நம்மளையே தான் சுத்தி வந்துட்டு இருக்கும், அவங்களால சந்தோஷமாவே இருக்க முடியாது, அதனால நீ சந்தோஷமா இருந்தாதான் உன்னோட சித்தியும் சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்களா. இதை கேட்டதுக்கு அப்புறமா தான் நம்ம ஹீரோயின் கதவை திறந்து ஜென்னை பார்த்து சிரிக்கவே செய்யறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஹீரோயினோட தங்கச்சியை பார்க்க வந்திருப்பாங்கல்ல, வேலைக்காரங்க வந்து சொல்றாங்க அவங்களுக்கு உடம்பு இன்னும் சரியாகலன்னு, உள்ள போய் பாக்குறீங்களான்னு கேட்கும் போது ஹீரோவும், இல்ல இல்ல வேண்டாம், அவளுக்கு இந்த மருந்து மட்டும் கொடுத்துருங்க அப்படின்னு அங்கிருந்து கிளம்பி நம்ம ஹீரோயினை பார்க்க வராங்க. இந்த பக்கம் ஜென் நம்ம ஹீரோயினுக்கு ஊட்டி கொடுத்துட்டு இருக்காங்க, இன்னும் ஒரு வாய் சாப்பிட அப்படின்னு. அதுக்கு ஹீரோயினும், இல்ல என்னால சாப்பிடவே முடியல, எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியுது, என் அம்மா ஒன்னு நார்மலா இறந்து போன மாதிரி எனக்கு தெரியல, அதனால நான் இந்த கேஸ இன்வெஸ்டிகேஷன் பண்ணியே ஆகணும்னு. ஜென் சொல்றாங்க, நமக்கு பிடிச்சவங்க இறந்து போனாங்க அப்படின்னா அதை அக்செப்ட் பண்றது கஷ்டம் தானே. ஹீரோயினும், இல்ல இல்ல எனக்கு கன்ஃபார்மா தெரியும், இந்த பிசிஷியன் இருக்காங்களே அவங்கள பார்த்து ஒரே ஒரு தடவை நான் பேசினா போதும், அதுக்கப்புறமா எனக்கு எல்லாமே சரியாயிடும், அதனால என்ன அவங்கள பாக்குறதுக்காக உன்னால கூட்டிட்டு போக முடியுமான்னு. ஆனா ஜென் வந்துட்டு, அப்படி கிடையாது, நீ அப்படி நினைக்காத அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்களா. அந்த நேரத்துல கரெக்டா நம்ம ஹீரோ உள்ள வந்துடுறாங்க, நான் உனக்கு இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஹெல்ப் பண்றேன்னு. நம்ம ஹீரோயினும் ஹீரோ
ஐயோ இது எனக்கு ஹெல்ப் பண்றது அப்படின்னு பாத்துட்டு இருக்காங்க. அப்படியே இங்க கட் பண்ணா ஹீரோயின வீட்ல இருந்து வெளியில கூட்டிட்டு போக முடியாதுல்ல, அதனால ஹீரோ நிறைய பாக்ஸ் அடுக்கி வச்சுட்டு அதுக்குள்ள ஹீரோயினை வச்சு வெளியில கூட்டிட்டு போயிருந்திருப்பாங்க. ஹீரோயின் வெளியில வந்தோடனே ஃபர்ஸ்ட் பிசிஷியனை தான் போய் பாக்குறாங்க, அவங்க வீட்டையே காலி பண்ணிருப்பாங்க. ஹீரோ அங்க இருக்கக்கூடிய டீ கப்பை தொட்டு பார்த்துட்டு அவங்க ரொம்ப தூரம் போயிருக்க மாட்டாங்க, வாங்க போய் பிடிச்சிடலாம் அப்படின்னு பக்கத்துல இருக்க சத்திர வில்லாத்திலையும் தேடி பார்ப்பாங்களா. அப்போ பிசிஷியனை கண்டுபிடிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோயினும் ஒழுங்கு மரியாதை என்கிட்ட உண்மையை சொல்லிடுங்க, என் அம்மா பிளட் வாமிட் எடுத்திருக்காங்க அதனால உண்மையை சொல்லுங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் பிசிஷியன் சொல்லலையா, நம்ம ஹீரோ கொலை பண்ணிடுவேண்டா அப்படின்னு மிரட்டுறாங்களா, அதனால பிசிஷியன் உண்மையை சொல்லிடுறாங்க. உன்னோட பாட்டி தான் என்கிட்ட வந்துட்டு அவங்களுக்கு தொற்று வியாதி இருக்கு அப்படின்னு சொல்ல சொன்னாங்க, உன்னோட அம்மா இருமி இருமி ரத்தமாந்தி எடுத்து தான் இறந்தே போனாங்க, அவங்களோட உடம்ப நான் டெஸ்ட் பண்ணும் போது அதுல பாய்சன் கலந்துருந்துச்சுன்னு. நம்ம ஹீரோ எனக்கு ஷாக், அப்படின்னா என் அம்மா நோயினால இறந்து போயிலையா, அவங்கள யாரோ கொலை பண்ணிருக்காங்களா விஷம் வச்சுன்னு. அதுக்கு பிசிஷியனும் ஆமா, ஆனா இந்த விஷயத்த நான் பாட்டி கிட்ட சொல்லும் போது பாட்டி இதை பத்தி யாருக்குமே சொல்லக்கூடாது, அவ தொற்று வியாதியாலதான் இறந்து போனா அப்படின்னு வெளியில சொல்ல சொன்னாங்கன்னு. இதை கேட்ட அடுத்த செகண்டே நம்ம ஹீரோ எனக்கு பத்தி எரியுது, அப்படின்னா பாட்டி தான் என் அம்மாவை கொலை பண்ணதா அப்படின்னு கோபப்பட்டு வீட்டையே கிளம்பி போக ரெடியா இருக்காங்களா. அந்த பக்கம் பாட்டியும் ஹீரோயினோட சித்தியோட நேம் எழுதுன அந்த போர்டு இருக்கும்ல, அது பக்கத்துல நின்னுட்டு, நீ இத்தனை வருஷமா எங்களோட வீட்டுலதான் இருந்திருக்க, நான் உன்ன என்னோட பொண்ணு மாதிரி தான் பார்த்தேன், ஆனா நீ பண்ண காரியத்துக்கு நான் உன்ன பண்ண வேண்டியதாயிடுச்சு இந்த மாதிரி அப்படின்னு விஷம் வச்சுதான் அவங்களே ஒத்துக்கிற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல நம்ம ஹீரோயின் வந்துட்டு, பாட்டி நீங்க தான் என் அம்மாவுக்கு விஷம் வச்சு கொலை பண்ணது அப்படின்னு கேக்குறாங்க. பாட்டி ஷாக் ஆகி நின்னுட்டு இருக்காங்களா. அப்ப ஹீரோயினோட அப்பா வந்துட்டு, ஏய் ஹீரோயின் உன யார் வீட்டுல இருந்து வெளியில போக சொன்னது அப்படின்னு சொல்லி கேட்டு திட்டிட்டு வராங்க. நம்ம ஹீரோயினும், என்னோட அம்மா ஒண்ணு சும்மா இறந்து போகல, பாட்டி தான் விஷம் வச்சு கொலை பண்ணிட்டாங்கன்னு. அந்த நேரத்துல அந்த பக்கமா ஹீரோயினோட தங்கச்சியும் போவாங்களா, அவங்க நின்னு இது எல்லாத்தையுமே கேட்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் கத்துறாங்க, என் அம்மா ஒண்ணு சும்மா சாகல, அவங்க இறந்து போகும்போது பிளட் வாமிட் எடுத்திருக்காங்க, அவங்களோட உடம்புல பாய்சன் இருந்திருக்கு, நான் இப்பதான் பிசிஷியனை போய் பாத்துட்டு வந்தேன் அப்படின்னு. ஆல்ரெடி அவ இறந்து போயிட்டா, எதுக்காக நீ இவ்வளவு பெரிய சீனை கிரியேட் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறாங்களா. ஹீரோயினும், பெரிய சீனை கிரியேட் பண்ணிட்டு இருக்கேனா, இந்த பாட்டி பிசிஷியன் கிட்ட சொல்லி அவங்களுக்கு தொற்று வியாதி இருக்குன்னு எல்லாரையுமே நம்ப வச்சு அவங்களுக்கு பாய்சன் கொடுத்து இறக்கடிச்சிருக்காங்க, என்னாலலாம் இதை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது, என்னோட அம்மா சாவுக்கு எனக்கு நியாயம் வேணும் அப்படின்னு. அந்த நேரத்துல ஜென் இருக்காங்களே, அவங்களும் போயிட்டு ஹீரோயினோட அப்பா கிட்ட, ஹீரோயின் சொல்றது எல்லாமே உண்மைதான், நாங்களும் பிசிஷியனை போய் பார்த்தோம் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயினோட அப்பா இப்ப நேரா ஹீரோ கிட்ட வந்துட்டு, நீங்க நேத்துக்கு தான் என்ன கூப்பிட்டு என்னோட மாமனாரே அப்படின்னு பேசுனீங்க, ஆனா இன்னைக்கு என்னோட ஒய்ஃபோட சாவுக்கு காரணம் என்னோட அம்மா அப்படின்னு பழிப்போட வந்து நிக்கிறீங்க, அதனால தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்களா. நம்ம ஹீரோவும், ஃபேமிலி எல்லாமே முக்கியம் அப்படின்றதெல்லாம் எனக்கு புரியுது, ஆனா ஒரு கேஸ் அப்படின்னு வந்துருச்சுன்னா எந்த பக்கம் நான் நிக்கணுமோ அந்த பக்கம் தான் நான் நிப்பேன், இந்த பக்கம் நியாயம் இருக்கோ அந்த பக்கம் தான் நான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு டக்குன்னு நம்ம ஹீரோயின் முட்டி போட்டு நின்று ஹீரோ கிட்ட, என்னோட கேஸை எடுத்துக்கோங்க, என்னோட அம்மாவோட சாவுல எனக்கு சந்தேகம் இருக்குது, அதுவும் இந்த பாட்டி மேலதான் எனக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னு ஹீரோயினோட அப்பாவால முடியல, அதனால கீழே உட்காந்துட்டு ஹீரோயின் கிட்ட கேக்குறாங்க, இப்போ என்னோட ஒய்ஃப நான் இழந்துகிட்டு இருக்கேன், நீ மட்டும் தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கியா, உன்னோட அம்மா இறந்து போனதுனால நானும் தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், இந்த நேரத்துல வந்து நீ என்னோட அம்மா மேல என்னோட ஒய்ஃப கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு பழிய தூக்கி போடுற, உனக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா, என்ன எதுக்காக நீ உயிரோடி கொண்டுட்டு இருக்க அப்படின்னு. அதுக்கு ஹீரோயினும், என்னோட அம்மாவை தவிர எனக்கு யாருமே முக்கியம் கிடையாது, இந்த உலகத்துல நான் உயிரோடி இருக்கிறதுக்கு முக்கியமான காரணமே அவங்க தான், ஆனா அவங்கள ஒருத்தவங்க கொலை பண்ணிருக்காங்க, என்னாலலாம் பாத்துட்டு இருக்க முடியாது, நான் பாட்டிய சும்மா விட மாட்டேன் அப்படின்னு. உடனே ஹீரோயினோட அப்பாவும், நீ இந்த மாதிரியே பேசிட்டு இருந்த அப்படின்னா உனக்கு அப்பாவே நான் கிடையாது நினைச்சுக்கோ, இந்த ஃபேமிலிலே நீ இருக்க முடியாது அப்படின்னு, என்னோட அம்மாவோட சாவுக்கு காரணமானவங்களை சும்மா விட்டாதான் நீங்க என்னோட அப்பா அப்படின்னா, எனக்கு ஒரு அப்பாவே தேவை கிடையாது, நீங்க எனக்கு அப்பாவே வேண்டாம் அப்படின்னு டக்குனு ஹீரோயினோட அப்பா ஹீரோயின கன்னத்திலே பல்லார்னு விடுறாங்க. இருந்தாலும் அடிச்சதுக்கு அப்புறமா அவங்களும் ஃபீல் பண்றாங்க, எதுக்காக ஹீரோயின் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறாங்களா. ஹீரோயினும் கோபத்துல அங்க இருந்து எழுந்திருச்சு வெளியில போக பாக்குறாங்க, அப்ப காவலாளிகள் தடுக்கிறாங்களா. நம்ம ஹீரோ சொல்றாங்க, இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமா என்னால ஹீரோயினை இங்க விட்டுட்டு போக முடியாது, நான் அவளை கூட்டிட்டு போக போறேன் அப்படின்னு ஹீரோயின கூட்டிட்டு வெளியில போறாங்க. வெளியில போகும்போது ஹீரோயினோட தங்கச்சியை பார்த்து, ஹீரோயின் என் கூட வரியா எப்படி அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா அவங்க தங்கச்சி எதுவுமே பேசாம இருந்தோடனே, சரி இங்கேயே இருந்து தொலை நான் போறேன் அப்படின்னு ஹீரோ கூட கிளம்பி போறாங்க. பின்னாடியே ஜென்னும் கிளம்பி போறாங்க. ஹீரோட அப்பா அப்படியே பரிதவிச்சுட்டு நிக்கிற மாதிரி நிக்கிறாங்க. இங்க சீன் கட்டாவது இந்த எபிசோட் முடியுது. ஹீரோயின் அவங்க அம்மாவோட மரணத்துக்கு பின்னாடி
அவங்க பாட்டி தான் இருக்காங்க அப்படின்றத நிரூபிப்பாங்களா? ஹீரோயினோட அம்மாவுக்கும் அந்த மாங்கோக்கும் என்ன சம்பந்தம்? இவங்க எதுக்காக கொலை பண்ணாங்க அப்படின்ற எல்லாத்தையுமே அடுத்தடுத்த எபிசோட்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்த எபிசோட்ல நம்ம ஹீரோயின் ஜென்ன சூஸ் பண்றதா ஹீரோ சூஸ் பண்றதா அப்படின்ற குழப்பத்துல இருப்பாங்க. அது ரொம்பவே பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். சோ மிஸ் பண்ணாம பாருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர். பை பை.